வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல ஒரு குட்டி கதை பார்ப்போம். குரங்கும் இரண்டு பூனைகளும். ஒரு நாள் ரெண்டு பூனை குட்டிஸ் சேர்ந்து ஒரு வீட்டில் போய் ரொட்டியை திருடி எடுத்துட்டு வராங்க. திருடன ரொட்டியை சாப்பிடணும், அதுக்காக ரெண்டா பிரிக்கணும். ஒரு பூனை ரொட்டி சரிசமமா பிரிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பூனைகளும் சண்டை பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால களைச்சு போயிட்டாங்க. அதனால தொடர்ந்து சண்டை போட பிடிக்காம யாருக்கிட்டையாவது போய் ரொட்டிய பங்கு போடுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. ரெண்டு பூனை குட்டீஸும் ரொட்டிய பங்கு போட ஒரு குரங்கு அண்ணா கிட்ட போறாங்க. குரங்கு அண்ணா ரொட்டிய சரிசமமா பிரிச்சு தாரேன் அப்படின்னு ஒரு தராசை எடுத்துட்டு வந்தாங்க. ரொட்டிய ரெண்டா வெட்டி தராசோட ஒவ்வொரு தட்டிலையும் ஒவ்வொரு துண்டை வச்சாங்க. தராசுல நிறுத்து பார்க்க ஆரம்பிச்சாரு குரங்கு ஐயா. தராசு ஒரு தட்டு கீழே தாழ்ந்து போச்சு. உடனேயே குரங்கு அடுத்த தட்டுல இருக்கக்கூடிய ரொட்டியை எடுத்து ஒரு கடி கடிச்சிட்டு மீதிய அந்த தட்டுல போட்டுச்சு. இப்போ இன்னொரு தட்டு கீழே தாழ்ந்துருச்சு. உடனேயே இன்னொரு தட்டுல உள்ள ரொட்டியை எடுத்து கடிச்சு மீதிய தட்டுல போட்டுருச்சு. இப்போ இப்படி தட்டுகள் வந்து மாறி மாறி தாழ்ந்து போய்கிட்டே இருக்கு. குரங்கும் மாறி மாறி ரொட்டி துண்டை கடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போதான் இந்த பூனைங்களுக்கு புரிஞ்சுது ரொட்டி குறைஞ்சு போய்கிட்டே இருக்குன்னு. உடனேயே அவங்களுடைய தப்பை உணர்ந்தாங்க. உணர்ந்து பங்கு போட வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோம், மீதமுள்ள ரொட்டியை தாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா குரங்கு ஐயா என்ன சொன்னாரு தெரியுமா? மீதமுள்ள ரொட்டி தான் இதுவரை நான் செய்த வேலை கூலி, அதனால நான் அதை வாயில போட்டு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி வாயில போட்டு சாப்பிட்டுருச்சு. பூனை குட்டீஸும் வெக்கத்தோடையும் வேதனையோடையும் திரும்பி வந்துட்டாங்க. குட்டி பிள்ளைங்களா இருக்கக்கூடிய நாமும் பொறாம குணம் இல்லாதவங்களா இருக்கணும். பொறாமை இருந்துச்சுன்னா இருக்கிறதையும் இழந்து போயிருவோம். நீதி. பொறாமை இருந்தால் உள்ளதையும் இழக்க நேரிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.